ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மிஸ்டர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பேக்யூ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேக்யூ அப்படின்னு என்ன? இது வந்து பேக்யூ இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி. இதுவும் வந்து ஒரு செல்லர், அதாவது செல் ஒரு அவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பேக்யூ. ஸோ இப்போ வாட் இஸ் பேக்யூ? பேக்யூனா என்ன? ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பேக்யூ வந்து ரியல் ஆர் ஃபேக் அதை பார்க்கலாம். பேக்யூ வந்து ரியல் வந்தாங்க, நான் வந்து சும்மா ஒரு விளையாட்டு சொல்ல ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். பேக்யூ இஸ் ரியல் ஒன். அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பேக்யூ வந்து எம்சி சர்டிஃபிகேட் எடுத்திருக்காங்க. எம்சிஏனா மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் பெற்ற கம்பெனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் அவரோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் தான் இது. எம்சிஏ சர்டிஃபிகேட்ஸ், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆல்சோ பேன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவங்க வச்சிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ட்ரூ தான், நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், அதோட நம்பர்ஸ் கொடுத்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துறேன், இது ஒரு ரியல் ஒன் தான். ஸோ அடுத்து என்னென்னா, பேக்யூ பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அண்ட் அஃபிஷியல் பேஜஸ் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க நேம் கொடுத்து சர்ச் பண்ணுறேன், அப்போ தான் அந்த நேம் உங்களுக்கு வரும். அதுலேயும் அதே நேம் தான் வச்சுருக்காங்க, பேக்யூஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த பேஜ் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த பேஜ் ஜஸ்ட்டு நான் பார்த்தேன். ஓகே, அவங்க என்னென்னா அவங்களோட லிங்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அவங்களோட அச்சீவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த 3 மெம்பர்ஸ் அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் செக் பண்ணிட்டேன், அண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அவங்க இதில் போஸ்ட், அவங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணது, அவங்களோட அந்த யார் யார் அமௌண்ட்ஸ் இவ்வளோ இந்த மந்தில் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் நிரஞ்சன், மிஸ்டர் அபிஷேக் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அவங்க செல்ஃப் கிஃப்ட் அதில் ஏர்ன் பண்ணி அவங்க செல்ஃப் கிஃப்ட்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க 2,26,000 2,26,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை மந்த்லனா, ஜஸ்ட் ஒரு 5 வீக்ஸில் அவங்க 2 லேக்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு அஃபிஷியல் போஸ்ட் போட்டிருக்காங்க. உங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, லைக் உங்களை ஜஸ்ட் ஒரு பெருமைப்படுறதுக்காக இந்த போஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா போஸ்டர்ஸ் பார்த்துட்டேன், நான் எல்லா போஸ்ட் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் கீழே அவங்க டீட்டெயில்ஸ் அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் அந்த யூடியூப்பில் போய் பார்த்தேன், அந்த யூடியூப்குள்ளே ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க அந்த ப்ரொமோட் பண்ண வீடியோ, அதாவது அந்த பேக்யூ வந்து லான்ச் பண்ண அந்த வீடியோ டான்ஸ் வீடியோஸ் அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி டீடெயில்ஸ் மட்டும் 2 வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. உயிரை கொடுத்து பேசுகிற எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கூட வரமாட்டேங்குது, ஆனால் அவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரில. ஸோ இப்போ அடுத்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ், அவங்க அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகலாம். பேக்யூ.இன் தான் அஃபிஷியல் வெப்சைட்ஸ். அஃபிஷியல் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங் டேட் என்ன பார்த்தீங்கன்னா January 24 தான் வந்து பேக்யூ 2020 January 20 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் பெற்று பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க 2020. பட் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸ், இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து 1 மந்த்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அபவுட் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக கொடுக்கல. ஆனால் அந்த ஒருத்தர் வீடியோ அவர் சுட்டி காமிச்சதுக்கப்புறம் இவங்க அபவுட் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜு கரெக்டாக ஒர்க் ஆகுது. தென் சர்வீஸ் கொடுத்து பார்த்தேன், சர்வீஸ் கிடைக்கல. இன்னும் தெரில, சர்வீஸ் வரல. பட் லீகல் கிடைக்குது. லீகல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், லீகலாக அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், பேன் சர்டிஃபிகேட் அண்ட் எம்சிஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அடுத்து லீகல் ஒர்க் ஆகுது பார்த்துட்டேன். அதுக்கடுத்து என்ன இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து கான்டாக்டர்ஸ் கொடுத்து பார்த்தேன், கான்டாக்டும் ஒர்க் ஆகலை. பட் லாகின் போர்ட்டல் ஒர்க் ஆகுது. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. 1 மந்த்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வேறையாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கவின் காம்ப்ளெக்ஸ், பழனி பைபாஸ், திண்டுக்கல்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 47th கிராஸ் ஸ்ட்ரீட் ஸ்பென்சர் காம்பவுண்ட் திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மின்னி திண்டுக்கல் தான். பட் ஆனால் பழனி பைபாஸ் காம்ப்ளெக்ஸ், கவின் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ மாற்றிட்டாங்க, இதுக்கு என்னன்னு தெரில. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா கீழே நிறையா வந்து அஃபிஷியல் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோம் நம்ம. தென் அதில் ஸ்கைப்பும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது என்னன்னா பேக்யூவோட பேக்கேஜஸ் பற்றி பார்க்கலாம். பேக்யூ பேக்கேஜ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,100. அதாவது எப்படின்னா வந்து ரெஃபர் சிஸ்டம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறதான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் 1.5 லாக் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக, ட்ரூவாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, 5 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இல்லை. பிஸ்கெட்ஸ் அண்டு அந்த நம்ம
நெசசரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூட்ஸ் டீஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இல்லாதனால இப்போ அதை ஷாப்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த அஞ்சு பொருளுக்கு நம்மளுக்கு 4100 அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. இது நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக இதுக்கான பதிலை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் இருக்குது. அதே மாதிரி எம்சிஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் வேறு டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என்ன கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி நேர்மையாக தான் சொல்லுவேன். ஜஸ்ட் வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிஸ்டர் சேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.